அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சூப்பரான பாசிப்பருப்பு ரொண்டை தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கால் கப் பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வணக்கிடலாம். அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வந்துட்டு மணம் வர அளவுக்கு வணங்கணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு பாசிப்பருப்பை வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நல்லதுங்க இது உடம்புக்கு. இந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ வந்துட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை தனியாக வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு கப் வந்துட்டு கொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. கொட்டுக்கடலை நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாங்க. அந்த மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது இல்லைங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணி. இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு நல்லா சூடாகட்டுங்க. நெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. முந்திரி வந்துட்டு எவ்வளோ சின்ன சின்னதாக உடைக்க முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக உடைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப வந்துட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய் நல்லா வணங்கிருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா வந்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றியிருக்கேங்க. நெய் சூடு பண்ணி ஊற்றியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதங்க. நல்லா வந்துட்டு நெய் போட்டிருக்கிறங்காட்டி நல்லா இந்த மாதிரி பிசற விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு நல்லா நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்துட்டு இது ரொம்ப சத்துங்க. முக்கியமாக வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. சின்ன சின்னதாக போட்டிருக்கிறங்காட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. மீதி இருக்கிற மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி. அவ்வளோதாங்க. சூப்பரான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் பப்புஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.